ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பரான ஒரு அப்டேட்டை கொடுக்க போகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ மாணவர்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா கவனிக்கணும். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கவுன்சிலிங் இருக்குது. உங்களுக்கே தெரியும் அந்த ஷெட்யூலில் என்ன பண்ணிப்பாங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பாங்கன்னா அதுக்கு தனியாக என்ன பண்ணிப்பாங்க, ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. இந்த கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு என்னென்னா தெரியாமல் இருக்குது, சரியா? ஏன் சார் இந்த கவுன்சிலிங் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டால் போட்டிருக்க பசங்க, அதாவது அவசரப்பட்டு நான் மேனேஜ்மெண்ட் கோட்டால் போட்டுக்கிட்டேனே, கவுன்சிலிங் நான் அப்ளை பண்ணால் விட்டுட்டேனே அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜில் சரியா, சப்போஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து போடுவோம், கவுன்சிலிங் மூலயமா நாங்கள் எடுத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் பேசி நான் வந்து கவுன்சிலிங் மூலயமாவே என்ன பண்ணிக்கிறேன், உங்கள் காலேஜ் நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்குள்ளே நீங்கள் வரலாம். இன்னொரு வாய்ப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 13ஆம் தேதி சரியா, 13ஆம் தேதி நமக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 12th ஸ்பெஷல் எக்ஸாம் எழுதணும் பார்த்தீங்களா. நான் கூட பப்ளிக் கொஸ்டின் கூட நம்ம என்ன பண்ணி நம்ம சேனலில் போட்டுருந்தோம் பாருங்க, ஸ்பெஷல் எக்ஸாம் எழுதுனவங்க சரியா, அதாவது இந்த ப்ரைவேட்டில் எழுதுனவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க் பத்தாது, எனக்கு இன்னொரு மார்க் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சி எக்ஸாம் எழுதுன பசங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வாய்ப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங் நம்ம அப்ளை பண்ணாமல் அப்ளை பண்ணவே இல்லையே, முடிஞ்சிருச்சே, நம்ம இன்ஜினியரிங் படிக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சரியா. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யார் யார் நீங்கள் வந்து இன்னமும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணவே இல்லையோ அவங்க என்ன பண்ணலாம், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் உங்களால் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும், இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து கவுன்சிலிங் மூலமா உங்களால் போட முடியும் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. யாருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னா, இது வரைக்கும் கவுன்சிலிங் கவுன்சிலிங்கே போடாத ஆட்களுக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டால் அவசரப்பட்டு போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு, இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு 4 ரவுண்டு கவுன்சிலிங்குமே முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து நமக்கு என்னாகவும் நடக்கும் சரியா. 4 ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா இருக்கிற வேகன்சி லிஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இது ஒன்று மட்டும்தான் இங்கே வந்து டிமெரிட் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும். சப்போஸ் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணும், இன்ன வரைக்கும் நான் டிஎன்இஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ணலை, இன்னொரு வாய்ப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ டிஎன்ஏயுவில் என்ன பண்ணியிருப்பீங்க, பிஎஸ்சி அக்ரி போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா பிடெக் அக்ரி வந்து இருக்குது, அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலே வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் அக்ரி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அப்போ ஸ்பெஷல் எக்ஸாம் எழுதிட்டு கவுன்சிலிங்காக நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு வெயிட் பண்ணுற ஆட்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடெக் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு நினைக்கிற ஆட்கள், எனக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்க ஆட்கள் சரியா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் சரியா, இந்த சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது, அந்த கூகுள் ஃபார்மை தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்கள். இதை பற்றின டவுட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஹெல்ப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவை தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தெரியாது, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னா என்னானே தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவுசெய்து சொல்லுங்கள். அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு வெயிட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் போடாத ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் பிடெக் அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணலாம் போடலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்குரிய தேவைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நான் டவுட் இருந்துச்சுன்னா உங்களை என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இல்லைனா என்ன பண்ணுங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். Thank you.